அனைவருக்கும் மதியமான குந்தி வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஹிஸ்ட்ரியில் சில கேள்வி பதில்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் டேர்மில் சில கேள்வி பார்த்துருப்போம். ஓவராலாக ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 6th டென்த் வரைக்கும் சில கேள்விகள் பார்த்துருப்போம். ஸோ 7th வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி 8:30 இந்த க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஷனை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். டெய்லியும் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, இன்றைக்கான முதல் கேள்வி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, 7th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பொறுத்துக்க, ஸோ ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த கொஷனுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து தனியாக டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா வாரியர் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து போயிட்டுருக்கு, ஆன்லைன்லேயும் போயிட்டுருக்கு, ஆஃப்லைன் டெஸ்ட் சீரியஸும் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க அந்த டெஸ்ட் பேட்சஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக ஆப் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதையும் முக்கியமாக சொல்லிடுறேன். ஓகே, தனியாக வீடியோ கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது, அதுவும் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பொறுத்துக்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த வம்சங்களை வந்து பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எந்தெந்த வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவ வீடு அப்படின்னு சொல்லிட்டு இயர் கொடுத்துருக்காங்க. சார் இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணுமா சார்? புக்கில் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொறுத்துக்க தானே, கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, 1, 2, 3, 4, 4, 2, 3, 1. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் ஒரு வேலை டிஎன்பிஎஸ்சிலையும் மற்ற எக்ஸாம்ஸ்லையும் என்ன உங்கள் மைண்ட் செட் போகும்? மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்போ 100% வரும் அப்படின்னு சொல்ல வரல. ஸோ ரெண்டு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4, 4 அப்படின்னு சொல்லிட்டு வரது. இந்த கேள்விக்கு எனக்கு அந்த ஆன்சரே தெரியலனா அப்படின்னா கூட என்ன பண்ணுவேன்? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் 4 இருக்குது, ஸோ அது வந்து வரதுக்கான மெஜாரிட்டி சான்சஸ். அதே மாதிரி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 1 முடியுது. அப்போது இந்த 3 ஒன்றா தான் ஆன்சராக இருக்கும், இந்த 3 இந்த 2 ஒன்று தான் ஆன்சராக இருக்கும், அதனால் இதை எலிமினேட் பண்ணிட்டேன், சரியா? இந்த 2 ஒன்றா தான் இருக்கும். ஸோ கெஸ்டில் போட்டால் கூட ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது. எதையாவது ஒன்று குடுத்தனமாக போடுறதுக்கு இந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க, பண்ணலாம், சரியா? ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், தெரியாத கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்கும் போது பயன்படுத்தி கொள்ளலாம், சரியா? ஓகே, சரி, இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கமம், சங்கம வருடம் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ முதல்ல அப்படிங்கிறதுனால 1336. ஸோ 4th 1. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்து என்னது சங்கம சாலுவ, சாலுவ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கரெக்டாக தான் பொருந்திருக்கு, 1485 1505, சரிங்களா? 2nd 1. ஸோ 3rd வந்து பார்த்திங்க அப்படின்னா துளுவ, ஸோ துளுவ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. 6 வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1st. ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய 2 சரியாக தான் பொருந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ மார்க் பண்ணிக்கலாம், 4, 2, 3, 1. ஓகே, சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? ஸோ இயர் தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பெற்ற மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் விஜயநகர பேரரசரால் எந்த நகர் கைப்பற்றதை தெளிவாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வியை படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. குமார கம்பனாவின் மனைவி யாரு? கங்காதேவி. அவங்களால் எழுதப்பெற்ற மதுரா விஜயம் என்னது? மதுரா விஜயம். ஓகே, அந்த நூலில் விஜயநகர பேரரசால் எந்த ஒரு நகர் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த குமார கம்பனா அவர் யார் அப்படின்னா முதலாம் புக்கர் அவருடைய மகன், சரியா? குமார கம்பனா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்பார். அங்கே வந்து நாயக்கர் அரசு, நாயக்கர் அரசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுவுவதில் வெற்றி பெற்றிருப்பார், சரிங்களா? வெற்றி பெற்றார். ஓகே, குமார கம்பனாவின் மனைவி வந்து கங்காதேவி, சரியா? முதலாம் புக்கருடைய மகன் அவர், அவருடைய மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை, சரிங்களா? மதுரை வந்து கைப்பற்றதை பட்டதை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ
இவங்க யாரு என்ன நூல் எழுதியிருக்காங்க மதுரா விஜயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நூலில் தான் மதுரை வந்து கைப்பற்றப்பட்டது விஜயநகர பேரரசால் கைப்பற்றப்பட்டதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே நீ தேர்ட் க்வெஸ்சன் சங்கம வம்சத்தினுடைய சிறந்த அரசர் அதிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க சங்கம வம்சத்தினுடைய சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சங்கம வம்சத்தினுடைய சிறந்த அரசர் சங்கம வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க முதலாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் ஹரிஹரர் இரண்டாம் விருப்பாச்சிராயர் எஸ் ஆப்ஷன் பி இரண்டாம் தேவராயர் ஸோ அடுத்த கேள்வி பாருங்க சங்கம வம்சத்தினுடைய கடைசி அரசர் யாரு சங்கம வம்சத்தினுடைய கடைசி அரசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் விருப்பாச்சிராயர் எஸ் பார்த்த உடனே சில கேள்விகள்லாம் தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம் தெரியல அப்படின்னா பார்த்து ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா இரண்டாம் தேவராயர் ஸோ அவர் வந்து போன கேள்வி சங்கம வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர் சங்கம வம்சத்தினுடைய கடைசி அரசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் விருப்பாச்சிராயர் சரிங்களா ரைட்டு அடுத்த கேள்வி கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணதேவராயர் ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா சங்கம சாளுவ துளுவ ஆரவீடு இந்த மாதிரி இதில் எந்த வம்சத்தை சார்ந்தவர் கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா எந்தது துளுவ துளுவ வம்சத்திலே கொஞ்சம் நல்ல ஆட்சியாளர் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் ஒரு 20 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி செஞ்சிருப்பார் ஓகேங்களா சரி அடுத்து கிருஷ்ணசாமி கோவில் அசாரா ராமசாமி கோவில் விட்டலசுவாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில்களை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் சிறந்த கட்டட வல்லுநர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்லலாம் சரியா மழை நீரை வந்து சேகரிப்பதற்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெரிய நீர்ப்பாசனத்துக்காக குளங்கள் சரிங்களா நீர் தேக்கங்கள்லாம் உருவாக்கியிருப்பாங்க ஸோ இவங்களுடைய தலைநகர் எது அப்படிங்கிறதையும் க்ளூ கொடுத்துட்றேன் ஹம்பி சரி ஓகே ஸோ இந்த இடங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில்கள் தலைநகர் ஹம்பியில் தான் கிருஷ்ணசுவாமி கோவில் அசாரா ராமசாமி கோவில் விட்டலாசுவாமி கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டியிருப்பார் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் ஆப்ஷன் பி ரைட் ஓகேவா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா க்வெஸ்சன் நம்பர் 7 அவர்கள் கட்டிய யார் கட்டிய ராய கோபுரங்களுக்காக புகழ் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் சோழர்களா மராத்தியர்களா இந்த ராய கோபுரங்கள் ஸோ யார் கட்டியது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் சரியா கோயில்களினுடைய நுழைவாயில்களில் கோபுரங்களை நிறுவியிருப்பாங்க கோவில்கள் இப்போ இருக்கக்கூடிய கோவில்களில் நுழைவாயில்கள் பார்த்துருப்பீங்க அங்கே பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கும் இல்லையா சதை கட்டியவர்கள் அந்த ராய கோபுரங்களுக்காக புகழ் பெற்றவர்கள் சரியா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரு எந்த மன்னர்கள் சோழர்களா மராத்தியர்களா பாண்டியர்களானா எஸ் விஜயநகர மன்னர்கள் அந்த லெசனை தான் படிக்கிறோம் ஸோ ஆன்சர்ஸ் போட்டிருப்பீங்க அடுத்து கிருஷ்ணதேவராயர் யாரை ஆதரித்தார் கிருஷ்ணதேவராயர் யாரை ஆதரித்தார் அப்படிங்கிற சொல்லுங்க பார்க்கலாம் அஷ்ட பிரதான்களா இல்லை அஷ்ட திக்கஜங்களா நவரத்தினங்களா இல்லை வந்து தசகுமாரர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ யாரை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் வந்து ஆதரித்தார் ஸோ இந்த எஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி அஷ்டதிகஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 இலக்கிய மேதைகள் யாரு அவங்க அப்படின்னா இலக்கிய மேதைகள் அதை நோட் பண்ணிக்கோங்க சரியா இலக்கிய மேதைகள் அவருடைய அவையை அலங்கரிச்சிருப்பாங்க அவங்க தான் அஷ்டதிகஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதுல ஒருத்தர் சிறப்பானவர் இவரை பத்தி போன கிளாஸ்லயே எப்பயோ ஒன்று லைவ்ல பார்த்திருப்போம் அல்லசாணி பெத்தண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா ஓகே அடுத்து ஹம்பி ஹம்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ சின்னமாக அறிவிக்கப்பட்டது ஹம்பி வந்து யுனெஸ்கோ சின்னமாக எப்பொழுது அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க சரி ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஹம்பி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது யாருடைய தலைநகர் கிருஷ்ணதேவராயர் அவருடைய தலைநகராக எதை வச்சுருந்தாரு ஹம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அங்கே சில கோயில்கள் பார்த்தோம் விட்டலசுவாமி கோயில்
கிருஷ்ணசாமி கோயில், அசாரா ராமசாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹம்பி வந்து யுனெஸ்கோ சின்னமாக எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? 86, 93, 83, 87 கேட்டிருக்காங்க. ஸோ 1986 ஆப்ஷன் ஏ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். அமுக்த மால்யதா அப்படிங்கிற தெலுங்கு இலக்கியத்தினுடைய தலை சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. ஓகே, இது யார் பற்றிய காவியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கோதை, சீதா, கண்ணகி, நாகதேவி, யார் பற்றியது? ஸோ இதை பற்றி ஏற்கனவே கேட்டிருந்தோம். இது என்ன இலக்கியம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ தெலுங்கு இலக்கியம் அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, யார் அப்படின்னா பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியது. யாரை பற்றியது? கோதை தேவியை பற்றியது. சரியா, யார் பற்றிய காவியம்? கோதை தேவி, சீதா, கண்ணகி, நாகதேவி அப்படின்னா கோதை தேவியை பற்றியதாகும். சரிங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமுக்த மால்யதா அப்படின்னா தான் அணிந்த பின்னார் கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற கேள்வியை கேட்கலாம். தான் அணிந்த பின் கொடுப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா, ஸோ கடவுள் ரங்கநாதருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலை சூடுவதற்காக வந்து கொடுப்பாங்க. அந்த மாலையை அவர் சூடுவதற்கு முன்னாடி இந்த அம்மா வந்து அணிஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்குமா. சரிங்களா, ஓகே, அதாவது அந்த கடவுளுக்கு அணிவிப்பதற்கு முன்னாடி இந்த அம்மா வந்து அணிஞ்சிட்டு கொடுப்பாங்க. அதுதான் வந்து அமுக்த மாலையதா அப்படிங்கிறது. தான் அணிந்த பின் கொடுப்பவர் அப்படிங்கிறத அர்த்தம். சரிங்களா, கேக்குதா? ஓகே, சரி, அடுத்த கேள்வி வருவோம். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். யாருடைய மகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், பெரியாழ்வாரினுடைய மகள் தான் அந்த கோதை தேவி. சரி, அடுத்து பொறுத்துக. வசிரி அப்படிங்கிறது, ஓகே, வசிரிக்குள் அப்படிங்கிறது என்ன? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அமீர், நசீர், வசீர். இது வந்து பாக்ஸ் கண்டென்ட்டுன்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ பாருங்கள், வசிரி அப்படிங்கிறவங்க என்ன? வசிரிக்குள் ஏனைய அமைச்சர்களினுடைய பணிகளை மேற்பார்வையிட்டவரா? அமீர் இ ஜும்லா, நசீர், வசீர். சரிங்களா, ஒன்று இங்கே ரெண்டு இருக்குது. சரியா, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்க நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறத இது கூட வந்து பொருத்தி பார்த்து சொல்லுங்க, யார் என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டும். ஆன்சர் என்ன? சரி, பரவாயில்ல, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இதுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன் அப்படின்னா இதை எல்லாமே அப்படியே அப்படியே கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வசிரி குல் அப்படிங்கிறது ஏனைய அமைச்சர்களுடைய பணிகளை மேற்பார்வையிட்டவர் தான். ஏன்னா நீங்கள் படிக்கலனாலும் இங்கே படித்து தெரிஞ்சுக்கோங்க. அமீர் இ ஜும்லா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நிதியமைச்சர், கரெக்டு தான். நசீர் அப்படின்னா உதவி நிதியமைச்சர் அப்படின்னு அர்த்தம். வசீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சரிங்களா, அப்போ நாலுமே கரெக்டாக தான் இருக்குது. 1, 2, 3, 4 போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டு. ஸோ தெரியாதவங்க இப்போ படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி, அடுத்த கேள்விக்கு போகலாமா? அடுத்து பாருங்கள், யாருடைய மறைவு பாமினி அரசு வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருடைய மறைவு பாமினி அரசு வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது? முகமது ஷா, அகமது வாலிசா, பெரோசா, முகமது கவான். ஆன்சர் ஆப்ஷன் டி, முகமது கவான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த இயரை வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ விஜயநகர படைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் எந்த இடம் அப்படின்னா தலைக்கோட்டை அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் அந்த இடத்துல நடந்ததுனால தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1555 இருக்கா, இல்லை 56, 1565 ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 1565 விஜயநகர படைகளை எதிர்த்து போரிட்டிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஒரு விஷயம். அடுத்து யார் ஆப்போசிட்ல போரிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. ஆந்திர கவி பிதாமகன் என அழைக்கப்படுபவர் யார்?
ஆந்திர கவி பிதாமகன் என அழைக்கப்படுபவர் யார்? இவரை பற்றி நான் இப்போ ஏற்கனவே இவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். கிருஷ்ணதேவர் ஐயர், அல்லசாணி பெத்தண்ணா, தெனாலிராமன், நந்தி திம்மண்ணா, யார்? பெத்தண்ணா, சரியா? ஓகே, அடுத்து நம்பிக்கையை காப்பவர் என சிறப்பு பெயர் கொண்ட முகலாய அரசர் யார்? பாபரா, ஹுமாயுனா, ஷாஜகானா, சலீமா? நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயர். சொல்லுங்க பார்க்கலாம். ஜாகிருதீன் முகமது, அதாவது நம்பிக்கையை காப்பவர். ஸோ யார் அப்படின்னா பாபர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முதலாம் பாணிபட் போரில் பாபரினுடைய வெற்றிக்கு காரணமான படை என்ன? ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாணிபட் போர் பற்றி சொல்லியிருப்போம். எப்போ? 1526 இல்லையா? சரி, முதலாம் பாணிபட் போர் பாபரினுடைய வெற்றிக்கு காரணம் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா பாபர். ஓகே, குதிரைப்படை, பீரங்கிப்படை, யானைப்படை, ஒற்றைப்படை. ஸோ ஆன்சர் என்ன, எந்த படை அப்படின்னா பீரங்கிப்படை. சரிங்களா, பீரங்கிலாம் வச்சுருப்பாரு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பீரங்கிப்படை பயன்படுத்தியதன் காரணமாக தான் வெற்றிக்கு, அது ஒரு ரீசன், ஒன் ஆஃப் தி ரீசன். சரிங்களா, அது மட்டும்தான் ரீசனா அப்படின்னா அது ஒரு ரீசன். அடுத்து ஹுமாயூன் டெல்லியில் நிர்மாணித்த நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹுமாயூன் டெல்லியில் நிர்மாணித்த நகரம் எது? தீன்பானா, இபாத் கானா, ஷாஜகானாபாத், பதேபூர், சித்க்ரி அப்படிங்கிறது எந்த பிளேஸ்? எதிரிகள்லாம் நல்லா அவங்களுடைய ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியை வந்து உருவாக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டெல்லியில் தீன்பானா அப்படிங்கிற ஒரு நகரை வந்து உருவாகியிருப்பார். யார்? ஹுமாயூன். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. முகலாய அரசர்களை வரிசைப்படுத்துக, சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து முகலாய அரசர்களை யார் வருவார், அடுத்து யார், அடுத்து யார், அடுத்து யார் அப்படிங்கிறத சொல்ல போகிறீங்க. ஓகே, 30 seconds, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். மறைக்கிறேன்னா பாருங்கள், இப்போ தெரியுதா? பாபர், ஹுமாயூன், ஷாஜகான், சலீம், அக்பர், ஔரங்கசீப். ஃபஸ்ட்டு 1526 ஸ்டார்ட்டு, சரியா? யார் அப்படின்னா பாபர். ஒரு க்ளூ கொடுத்தாச்சு. இப்போ பாபர் எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வராரோ அவர், சில உங்களுக்கு தெரியும், அக்பர் வரலன்னு தெரியும், சரியா? அதே மாதிரி இதில் ஔரங்கசீப் கடைசியாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதுலேயுமே கடைசியாக தான் இருக்காங்க. ஓகே, ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு எலிமினேட் பண்ணிட்டீங்க. பி, ஏவா, சியா அப்படிங்கிற வரைக்கும் க்ளூ கொடுத்தாச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். பாபருக்கு அடுத்து யார் வருவாங்க? ஹுமாயூன், கரெக்டு தான். அடுத்து வந்து அக்பரா, ஷாஜகானா அப்படின்னு கேட்டால் அக்பர், சலீம், ஷாஜகான், ஔரங்கசீப். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து தீன் இலாஹி அப்படிங்கிற புதிய தத்துவத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷாஜகானா, இல்லை வந்து சலீமா, இல்லை அக்பர், ஆர் ஔரங்கசீப், சரியா? யார் வந்து உருவாக்குனது? தெய்வீக கடவுள் கோட்பாடு, ஹிஸ்ட்ரியில் இந்த வார்த்தைகளை படிக்கிறீங்க, இன்னும் சில இடங்களில் லெசன்ஸில் வரும். யார் அப்படின்னா யார்? அக்பர். ஓகே, அடுத்து ஹால்டிகேட் போரில் அக்பருடன் போரிட்டவர் யார்? இது வந்து தீன் இலாஹி, தௌஹித், இ இலாஹி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, புக்கிலே கொடுத்துருப்பாங்க. சரியான சொல், ஹால்டிகேட் போரில் அக்பருடன் போரிட்டவர் யார்?
ஆல்டிஹைட் போரில் அக்பருடன் போரிட்டவர் யார்? பிரதாப் சிங், மான் சிங், கன்வர் சிங், அமர் சிங். சரிங்களா, யாரு? ராணா பிரதாப். சோ ஆப்ஷன் ஏ. சரிங்களா, உதய்சிங்கினுடைய மகன். ஸோ 20க்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஒரு 20 கேள்வி படிச்சிங்களா, எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்து இன்னும் சில கேள்விகள் முடிஞ்சால் நம்ம அடுத்த நேரலையில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இன்னும் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் கூட அடிஷ்னலாக நம்ம இந்த டேர்ம்லேயே கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து இன்னொரு லைவில் வந்து பார்க்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மார்க்ஸ் என்னென்னு கொடுங்க. சரியா, ஓகே, தேங்க்யூ.